யாரை வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறத இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறது கேட்டுக்க, தப்பு தெரியும். ஏன்னு சொன்னால் தேவ ஆவியை நீங்கள் ஏன் பெற்றிருக்கிறீங்க? தேவனால் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவ ஆவியான உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் தூக்கங்களை சுமந்தீரே, எம் பாடுகளை வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீ பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திர, பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. வசனத்தின்படி ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொல்லணும், அது தீர்க்க தரிசனம் சரியே கிடையாது. அது ஆவியானவரிடத்திலிருந்து வந்தது கிடையாது, சத்தியத்தின்படி தான் ஆவியானவர் நடத்துகிறார். அப்போ யாராவது வந்து கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னார், நான் இந்த தரிசனம் பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அதை பார்த்தேன், இந்த சொப்பனம் கண்டேன், சரி கர்த்தர் காமிச்சிருக்கலாம் நம்மளை பற்றி இன்னொரு ஆளுக்கு சில காரியங்களை கர்த்தர் காமிக்கலாம், காமிக்க மாட்டாருன்னு நான் சொல்லலை. நான் பாருங்கள் முக்கிய இடத்த பந்தோசக்காரன் நான், அதிலே தான் பிறந்து வளர்ந்தேன், அதனால் இதெல்லாம் நம்புகிறேன் நான். சொப்பனம் தரிசனம் இதெல்லாம் உண்டு, இதெல்லாம் கர்த்தர் இன்னொருத்தர் காமிக்கலாம் கொள்ளலாம். அவங்க வந்து சொன்னாங்கன்னு சொன்னால் அது சத்தியத்தோடு எப்படி கம்பேர் ஆகுது? வேத வசனத்தோடு அது ஒத்து போகிறதா? வேத வசனத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா? வசனத்துக்கு ஏற்றபடி இருக்குதா? அதனால தான் பாருங்கள் நம்ம வந்து வசனத்தில் வல்லவர்களாக இருக்கவனு என்ன எழுதியிருக்குது, இதனுடைய அர்த்தம் என்ன, இதை வழங்கிக்கொள்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒழிய மற்றதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதுதான் நம்ம காப்பாற்ற போகிறது, ரொம்ப முக்கியம் பாருங்கள். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாரோ சொல்கிறத வச்சு தான் நடக்கணும். அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் போய்விடுகிறது, எந்த விதமான ஒரு வழியும் இல்லாமல் போயிடுது. அது சரியா இல்லையான்னு நம்ம ஜட்ஜ் பண்ணி பார்க்குறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லாமல் போய்விடுகிறது.
ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்போ தேவன் நம்மை சத்தியத்தின்படி நடத்துகிறார். நிறைய இந்த உலகத்தில் நிறைய வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்குது, பொய்யையும் புரட்டையும் சொல்லி ஏதாவது தவறான வழியில் நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஆவிகள்லாம் கூட கிரியை செய்து கொண்டிருக்கிறது. வெறும் பரிசுத்தாவியானவர் மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஆவிகளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, மனுஷரை வஞ்சித்து தவறான வழியில் கொண்டு போகிறதுக்கு அப்படியே வேலை நடக்கிறது. சில நேரத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிறவர் மூலமாகவும் அது நடக்கிறது. ஹலோ, பிசாசே வந்து நான் தான் பிசாசு அப்படின்னு சொன்னால் முதல்ல வெளியே போன்றுவீங்க நீங்கள். ஆனால் பைபிளை தூக்கிட்டு ஒரு ஆள் வந்தால் வாங்க பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர்ன்றீங்க இல்லையா. அதனால் பிசாசு தெரிஞ்சுக்கிறான், பைபிளோடு தான் போனேன் இவர் வீட்டுக்கு. ஹலோ, இருக்கீங்களா? இங்கே போனால் எப்படி போகணும்? பைபிளோடு போகணும். அப்போ இவர் ஏற்றுக்குவார். அப்போ நம்ம என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாலும் இவர் ஏற்றுக்குவார். அப்போ நான் என்ன சொப்பனம்னு சொன்னாலும் இவர் தெரியும். அவனுக்கு பிசாசு நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறான் பாருங்கள். அவன் ஒன்று வந்து ரெண்டு கொம்பு ஒரு வாளோடு வந்து நிற்க போகிறது இல்லை உங்கள் வீட்டில். அவன் வந்து இப்படி தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுகிறான், இப்படி தான் செய்கிறான் பாருங்கள். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொதுவாகவே ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள். அப்போ நான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் சொன்னார் பிரதர், அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்ல மாட்டாரா? நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லையா? ஆவியானவர் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் புத்தரர் இல்லையா? நீங்கள் குமாரர் இல்லையா? கடவுளுக்கு அவர் மட்டும்தான் குமாரரா? இல்லை பிரதர், அவருக்கு வரம் இருக்குது பிரதர். நான் கேட்குறேன், அவர் மட்டும்தான் வரம் இருக்கிறவர்களுக்கு வரம் பெற்ற தேவதாசர்கள் ஆவியினால் நடத்துகிறார் நான் சொல்லியிருக்கீங்க கிடையாது. எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள். எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் வரம் பெற்ற தேவதாசர்கள்னு சொல்லியிருக்கா? கிடையாது. எவர்கள் ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் பிள்ளை இல்லையா? உங்களை நடத்த மாட்டாரா? நான் கேட்குறது உண்டு ஜனங்களை. ஏன் அவர்கிட்ட தான் சொல்லுவாரா? உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாரா? உங்கள்கிட்ட பேசவே மாட்டாரா? கர்த்தர் நீங்கள் ஒன்றுமே கிடையாதா? நீங்கள் அவருக்கு பிள்ளையே கிடையாதா? நீங்கள் யாரும் அந்நியனா? அவர்கிட்ட சொல்லி அப்புறம் அவர் உங்களை தேடிட்டு வந்து கர்த்தர் எனக்கு சொன்னார் இப்படி சொல்கிறதுக்கு? கர்த்தர் உங்களிடத்தில் சொல்வார், நிச்சயமாக உங்களிடத்தில் உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவார்? போதித்து நடத்துவார், கண்ணை காட்டி நடத்துவார், பின்னாலேருந்து ஒரு சத்தம் கொடுத்து நடத்துவார். அதை ஞாபகம் வச்சுங்க இல்லையா? உங்களை நடத்துவார். நம்ம அந்த கண்ணை காட்டுறதையும் கற்றுக்கிறது இல்லை. ஒரு வீட்டில் ஐயா மாதிரி எப்படி கற்று வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அதை அந்த அம்மா கண்ணை காட்டினா இவருக்கு உடனே அந்த பாஷையே வழங்கிடும். அது ஒரு தனி லாங்குவேஜ். அது அவங்க வீட்டு அம்மா கண்ணை காட்டினோடனே சாப்பாடு ஆயிடுச்சா இல்லையா, ஆகுமா ஆகாதா, எல்லாம் வழங்கிடும் பாருங்கள் அவருக்கு. இன்றைக்கி இங்கே சாப்பிட்றோமா, வெளியே சாப்பிட்றோமா, இல்லை சாப்பிட மாட்டோமா, எல்லாம் கண்ணிலே முடிச்சிருவாங்க விஷயத்த. அப்படியே கண்ணு உருளும் பாருங்கள். இங்கேருந்து அங்கே அங்கே லாங்குவேஜ் ஸ்டெனோகிராஃபர் மாதிரி கட கட கடன்னு அடிச்சு விட்ருவாங்க கண்ணுலேயே. ஐயா கரெக்டாக பார்ப்பார், பார்த்தோன்னே வேலைங்கிக்கும். நம்மகிட்ட அப்புறம் சொல்லார், இது பிரதர் இப்படி பிரதர் எல்லாம் அங்கே வந்தது நியூஸ், அப்படியே டெலிகிராஃபிக் இது மாதிரி வந்துருச்சு அது. அவ்வளோ கரெக்டாக மனைவியினுடைய கண்ணை சிவகத்தை வச்சுருக்கிறாங்க. கத்தர் கண்ணை அசிச்சா இவங்களுக்கு ஒன்றும் தெரியவே மாட்டேங்குது. எப்போ கண்ணை அசிச்சார் பிரதர், எப்படி அசிச்சார் பிரதர்? அதுதான் கத்தரோட ஐக்கியம் ரொம்ப முக்கியம். மனைவி கண்ணை சிவ கற்றுக்கிறது வேறு, ஆனால் அதை விட முக்கியமானது கத்தருடைய கண்ணை சேவை கற்றுக்கொள்ளணும். அவருடைய அந்த ஜென்டில் லீடிங்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வி மஸ்ட் பி சென்சிட்டிவ் டு த ஜென்டில் லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுக்கு சென்சிட்டிவாக இருக்கணும். எப்படி மனைவி கண்ணை சேர்க்கிறத புரிஞ்சுக்க கற்றுக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் கற்றுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. போதனையின் மூலமாக நடத்துகிறார், பின்னாலிருந்து சத்தம் கொடுத்து நம்மை நடத்துகிறார். அப்போ கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சத்தியத்துக்கு ஒவ்வாத காரியம் வந்தால் அது சரியே கிடையாது. சில சொல்லுவாங்க, சில கல்யாண விஷயத்துலலாம் பார்த்துருக்கேன் பாருங்கள், சில சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன்பா கர்த்தர் எனக்கு காமிச்சார், நீ பண்ணிக்கு வந்த பொண்ணு. இப்படிலாம் சொல்கிற ஆளுகள்லாம் உண்டு. நான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு காமிச்சிருக்காரு, நீ இவருக்கு சொன்னதுனால நம்ம பண்ணிக்கணுமா? நான் தப்பாக இருக்கேன்னு நினைக்கிறேன், நீ அப்போ நான் தப்பாக சொல்லிடுவேன் நினைக்கிறியா? நான் எத்தனை வருஷம் ஊழியத்தில் அனுபவம் தெரியுமா எனக்கு? 30 வருஷம். எத்தனை பேர் என்ட்ட வந்து கேட்குறாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு 50 பேர் என்ட்ட வந்து கேட்டு போகிறாங்க. நீ ஏன் கேட்கக்கூடாது? நான் சொல்கிறேன், நீ செய். ஹலோ, எல்லாம் முருகன் முழிக்கிறீங்க. அப்படி சொன்னாலே அது தப்புன்னு அர்த்தம். ஏன்னா நான் சொல்கிறேன் நீ செய்யன்னு சொல்லி சொல்ல சொல்லி வேணும் சொல்லலை. கத்தர் நம்ம மதிக்கிறார். அங்கே எனக்கு மரியாதையே கிடையாது. நான் என்ன, அப்போ நான் ஒன்றுமே இல்லையா? எனக்கு எந்த மூளையும் கிடையாதா? எனக்கு சிந்திக்கவே முடியாதா? நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கவே முடியாதா? யாரோ சொன்னதுனால நான் பேசாமல் செஞ்சிடணுமா?
அப்போ எனக்கு என்ன மரியாதைங்க? எனக்கு ஒரு மரியாதையும் அங்கே கிடையவே கிடையாது. என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி கத்தர் இப்படி காமிச்சிருக்காரு, நீ ஜெபம் பண்ணு, நீ சிந்தி, நீ ஆலோசனை பண்ணு, நீ வேணா யார்கிட்ட பேசிப்பார், இதை பற்றி யோசித்துப்பார், ஒரு தீர்மானத்தை எடு அப்படின்னு சொல்கிறது தான் சரியான வழியே தவிர, நான் சொல்கிறேன் நீ செய்யன்னு சொல்கிறது சரியான வழியே கிடையாது. ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க என்கிட்ட, ஆமாங்க தீர்மானம் எடுக்கிறதெல்லாம் அது போட்டு ஏங்க மூளையை உடச்சிக்குவானே, நீங்கள் சொல்லிவிடுங்க, நீங்கள் கை காட்டினீங்கன்னா நான் பண்ணிக்கிறேன். ஏன் நீ தீர்மானம் எடுக்க மாட்டியா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க என் மைண்டுக்கு, அதெல்லாம் அப்போ உனக்கு கல்யாணம் தேவையில்லைன்னு அர்த்தம். உன் மைண்டே யூஸ் பண்ண முடியாத ஆளுக்கு என்னத்து கல்யாணம்? ஹலோ, அறிவில்லாத ஆளுக்கு கல்யாணமே தேவையா? இல்லை, ஏன்னா எல்லாம் ஈஸியாக போகணுமா இருக்குது. நீங்கள் இப்படி கை காமிச்சிருங்க பிரதர், நான் கட்டிக்கிறேன் பிரதர். அது கூட ஒரு அறிவு வேணும், யார் கை காட்சா கட்டணும்னு. கண்ட கண்ட ஆளுங்க கை காமிச்சு கட்டிக்கூடாது, அதுக்கு கூட ஒரு ஸ்பெஷல் அறிவு தேவைப்படுது, யாருடைய பேச்சை நம்பலாங்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை நடத்துகிறார், தனிப்பட்ட முறையில் நம்ம நடத்துகிறார். ஏன்னா நாம் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம், பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த தனிப்பட்ட முறையில் உங்களை நடத்துகிறாருன்றதில் கவனமாக இருங்க, அது அப்படி தான் செய்கிறார். யாரோ சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொல்லலாம், ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட ஆவியானவரை சொல்லி, ஆமாம் நான் தான் சொன்னேன், அவருக்கும் சொல்லியிருக்கேன், இன்னும் ரெண்டு பேருக்கும் சொல்லியிருக்கேன், அவங்களாம் சொல்லியிருக்காங்க, நான் சொல்கிறேன் இப்போது, அதுதான் கரெக்டு, செய்யின்னு சொன்னாலும் செய்யுங்க. ஆல்ரைட், சரி. ரெண்டாவது, தேவன் நம்மை நடத்துகிறார், எண்ணத்தில் நடத்துகிறார், சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை நமக்கு தர்றார். போதித்துன்னு நடத்துகிறேன்னு சொல்கிறார் இல்லையா, ரொம்ப முக்கியம் பாருங்கள். சத்தியத்தை குறித்த வெளிப்பாட்டை நமக்குள்ள தருகிறார். சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு, திருப்புங்க பார்ப்போம், 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் அணிந்தவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவர்கள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை என்று மனுஷருள் எவன் மனுஷனுக்குரியவில்லை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரியவில்லை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கார் பாருங்கள், அவர் தான் தேவனையே அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை, கவனிங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், ஹூ வி ஆர், வாட் வி ஹேவ், நமக்கு என்ன அருளப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிந்து கொள்ளும்படியாக தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஏன் தேவ ஆவி உங்களுக்குள்ளே இருக்காருன்னு சொன்னால், தேவனால் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஏன் சொல்ல வர்றேன்னா, யாரை வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறத இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது நான் சொல்கிறத கேட்டுக்க, தப்பு, தெரியும். ஏன்னு சொன்னால், தேவ ஆவியை நீங்கள் ஏன் பெற்றிருக்கிறீங்க, தேவனால் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவ ஆவியான உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். 1 யோவானுக்கு திருப்போம், 1 யோவான் 2 அதிகாரம் 20 வசனம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். யோவான் பாருங்கள், நல்ல பாஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்டர் அவர், இந்த ஜான் பாஸ்டர், எங்கேயோ இருக்கிற ஜான் பாஸ்டரில் இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், அவர் ரொம்ப நல்ல பாஸ்டர் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றார். நிறைய பாஸ்டர்களுக்கு இது சொல்கிறதுக்கு பயம், ஜனங்களுக்கு எல்லாம் தெரியும்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க பிரதர், அப்புறம் நம்ம சொல்கிறது எங்கே கேட்க போகிறாங்க. எல்லாம் தெரியுன்றார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் எல்லாம் தெரியும், அடுத்த வசனம் பாருங்கள், 27 வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்கன்றார். சிலருக்கு இது கண்டவனும் குழப்பம், என்னையா அப்போ கோயிலுக்கு வர வேண்டியது இல்லையா, யாரும் போதிக்க வேண்டியதில்லை, அப்போ நீங்கள் போதிக்கிறீங்களே. பாருங்கள், ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு கம்பேர் பண்ணி தான் படிக்கணும். எபேசியர் 4:11 என்ன சொல்லியிருக்குது, அவர் பரமேறின போது சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசிகளாகவும் மெய்ப்பராகவும் போதகர்களாகவும் சுவிசேஷர்களாகவும் ஏற்படுத்தினார். அங்கே அப்படி சொல்லிவிட்டு அவரே ஏற்படுத்தி வச்சுட்டு, போதகரெல்லாம் சபையில் போதிக்கிறதுக்கு மெய்ப்பரெல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு, அப்புறம் இங்கே வந்து ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லைனா, அப்புறம் அதுக்கு ஏன் ஏற்படுத்தினார், ரெண்டும் கம்பேர் பண்ணும் பாருங்கள். அதுக்கு தான் பைபிள் ஸ்டடின்றது, இதுதான் படிக்கிறது பைபிளை.
சும்மா ரீடிங் இல்லை, ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணணும். என்ன அர்த்தம்னு சொன்னால், கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் போதிக்கிறதுக்குன்னு அபிஷேகம் பண்ணப்பட்ட விசேஷமான வரம் பெற்ற தேவ மனுஷரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவங்க விசேஷமாக போதிக்கக்கூடியவர்கள், அவங்க போதிக்கலாம், அதுக்கு தான் சபை இருக்குது, அவங்க போதிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒருவன் போதிக்க வேண்டியதில்லைன்றது என்ன அர்த்தம்? நீங்கள் போய் அவர் சொல்கிறதெல்லாம் ஆணும் வாயை பொழுந்து கேட்டு வந்து அப்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் போகும்போதே எப்படி போகணும்? கையில் பைபிளோட போகணும். போ பைபிளோட போயிட்டு அவர் போதிக்க போகிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? பைபிளை கூடயே செக் பண்ணிக்கிட்டே வரணும். போதிக்கிறதெல்லாம் பைபிளில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே வரணும். கூட்டத்துக்கு போகும்போது ஆணு போகக்கூடாது. என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் ஆணு கேட்டுக்கிட்டு அப்படியே முடிங்கிட்டு வந்துடலான்னு கரெக்டாக பைபிள் எடுத்துகிட்டு ரொம்ப விழிப்பாக இருக்கணும். தூக்க கலகத்தில் இருக்கக்கூடாது. என்னமோ சொன்னார் பிரதர், அது அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். ஆ, நல்ல கவனமாக கேட்கணும் என்ன சொல்கிறாருன்றத. பைபிளில் இருக்குதாது, பைபிள் உண்மையாகவே அதை போதிக்குதா? அது இருக்கிறது மாதிரி இருக்கானா? இருக்காது. என்னத்தே அவனு சொல்லிட்டு இருப்பார், கவனிக்க வேண்டும். இருக்கீங்களா? சில சொல்கிறாங்க, உங்களை நம்புகிறேன் பிரதர், சொல்லுங்கள் பிரதர், நான் கேட்டுக்கிறேன். என்ன நம்பாதீங்க, பைபிளை நம்புங்க. பைபிள் எடுத்துக்கிட்டு வாங்க, பைபிள் எடுத்துகிட்டு வந்து கவனிங்க, எடுத்துகிட்டு வந்து கவனிங்க. பாருங்கள், இது வந்து கறி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடு. கறியை சாப்பிடும்போது கறியை சாப்பிட்டு எலும்பை துப்பிட வேண்டியது தான். சில இடங்களில் போனீங்கன்னா வெறும் எலும்பாக தான் இருக்கும், லேசாக அங்கங்கே கறி இருக்கும். சில இடங்களில் இந்த கறி வந்து வாடைக்கு தான், மோந்துக்கிறதுக்கு தான் கறி. சாப்பிட்றதுக்கு ஒன்றாது இருக்காது, வெறும் எலும்பு தான் கிடக்கும். அதில் நீங்கள் சுரண்டி சுரண்டி எடுத்தாலும் ஒன்றும் வராது. சில இடங்களில் போனால் நிறைய கறி இருக்கும், ஆனால் அங்கங்கே ஏதாவது ஒரு பீஸ், சின்ன பீஸ் ஏதாவது வரலாம். ஹலோ, நான் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன பீஸ் வந்ததுன்னா அதை போய் தொண்டையில் மாட்டிக்காதபடி பார்த்துக்குங்க. அப்புறம் என் தொண்டையில் எப்படி மாட்டிச்சேன்னா உங்கள் பொறுப்பு அது. ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருந்த பாருங்கள், ஒரு பெரிய போதகர், ரொம்ப அனுபவம் முழுக்கவர். அவர் குரூப்பை சேர்ந்த ஆளுங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மூடத்தனமான சில நம்பிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அவர்கிட்ட கேட்டுருந்தேன் நான், இவ்வளோ தெரியுது உங்களுக்கு, இந்த உங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் ஏன் சொல்லி தர மாட்டீங்க என்ன? அவர் சொல்கிறார், அவனுக்கு அறிவு வேணுன்றார். இப்படியே சொல்லிட்டு இன்னும் இருக்கிறாரு பாருங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் உங்கள் ஆளுங்களுக்கு அப்பவே சொல்லியிருக்கலாம் இல்லையா, எவ்வளோ தெளிவாக இருந்திருப்பாங்களே. அவனுக்கு அறிவு வேணாமா? யாரோ சொன்னாலும் அதை கேட்டு பாட்டுக்கு இருக்கிறான். யோசிக்க வேணாமா? இது சரியா என்ன பார்க்க வேணாமா அப்படிங்கிறார் அவர். நான் சொன்ன நல்ல காலம் சொன்னீங்க என்ன. இருக்கீங்களா? நீங்க பொறுப்பு அதுக்கு. எலும்பு மாட்டிக்கிச்சுங்க, நான் என்ன பண்ணுறது? பார்த்து சாப்பிடுங்க, கரெக்டா இருங்க. எத்தனை பேர் கரெக்டா இருக்கிறீங்க? அதனால பைபிள் எடுத்துட்டு வாங்க. போகும்போதே ஆ அப்படின்னு போகக்கூடாது. என்னத்தெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் ஏற்றுக்கிறேன் நான். நிறைய கிறிஸ்தவங்க அந்த லெவலில் தான் இருக்கிறாங்க பாருங்கள். தப்பு அது. எங்கேயுமே அப்படி போகக்கூடாது, இங்கேயும் அப்படி வரக்கூடாது, எங்கேயுமே அப்படியே போகக்கூடாது. போகும்போது அப்படி ஆயத்தமாக போனோம், திறந்த மனதோடு போனோம், ஆவியானவர் என்னோட பேசுன்னு போனோம். அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் உண்மைன்ற இது கிடையாது. சும்மா ஒரு வசனத்தை காட்டினதுனாலையும் அது உண்மைன்னு கிடையாது. இதுதான் உண்மையான போதனையா? இதுதான் கரெக்டாக? இதுதான் சரியான வேத வசனத்தின் சத்தியமாங்கிறதை அலசி ஆராய்ந்து பார்ப்பது நிச்சயமாக அவசியம். ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு இதுக்குள்ளே நம்ம நடத்துகிறார். மூணாவது, பிதாவாகிய தேவனை குறித்த ஒரு அறிவுக்குள்ளே நடத்துகிறார் அவர். பாருங்கள், ஒரு ஆளை பற்றி யாராவது தப்பாக சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் எனக்கு நல்லா தெரியணே அப்படி சொல்லாத. ஏன்னா அவரை தெரியும் உங்களுக்கு இல்லையா? அப்போ கிறிஸ்தவ ஜீவிதத்தில் அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், கடவுளை நீங்கள் பர்சனலாக ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்க, ஆழமாக தெரிஞ்சு வைத்துக்க வேண்டியதாக ரொம்ப அவசியம். இல்லைன்னா யாரோ அவன் சொல்லுவான், கர்த்தர் தான் உனக்கு இதை கொடுத்தாராக்கும், கர்த்தர் தான் உன்னை கொன்னாராக்கும், கர்த்தர் தான் உன்னை இப்படி ஆக்கின நாசமாக்குனாராக்கும், கர்த்தர் தான் உன்னை இப்படி பண்ணிட்டாராக்கும், கர்த்தர் தான் இந்த அழிவுக்கெல்லாம் காரணமாக்கும், கர்த்தர் தான் உன் நஷ்டத்துக்கெல்லாம் காரணமாகும், உன் கஷ்டத்துக்கெல்லாம் அவர் தான் காரணமாகும், ஏன் கர்த்தர் அப்படி பண்ணாருன்னு தெரியல, இப்படிலாம் பேசுகிற ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. அப்படி பேசும்போதே உங்களுக்கு என்ன தெரியும், கர்த்தர் அப்படி பண்ண நீங்கள் என்ன சொல்லணும்? ஏயா, நான் எனக்கு தெரிஞ்ச கர்த்தர் நல்லவர், அவர் ஊரெல்லாம் போய் எல்லார் வியாபாரத்தையும் நஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஜனங்களை அழிவை ஏற்படுத்தி எல்லாரையும் கெடுக்கிறவர் அல்ல, அவர் நல்லவர். அவரை பற்றி அப்படி பேசாதீங்க. ஹலோ, அவரை பற்றி அப்படி பேசாதீங்க, என் கர்த்தர் எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க. அப்போ கர்த்தரை குறித்த இந்த அறிவு, தேவன் யார், பிதாவானவர் எப்படிப்பட்டவர், பிதா எப்படிப்பட்டவர் என்பது குறித்த அறிவு எங்கேருந்து வருது? தேவ ஆவியானவர் நம்ம அதுக்குள்ளே நடத்துகிறார்.
கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கிறார். இன்னொன்று கன்விக்ஷன் ஆஃப் சின், இதுலேயும் நடத்துகிறார் ஆவியானவர். நடத்துகிற இன்னொரு காரியம் என்னன்னா, ஹீ லீட்ஸ் அஸ் இன் டு அ கன்விக்ஷன் ஆஃப் சின், ஒரு பாவத்தை குறித்த ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார். அதாவது பாவம் செய்யும்போது அந்த பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அதான் கரெக்டான வார்த்தை, கண்டித்து உணர்த்துகிறார். கண்டித்து உணர்த்தலைன்னா அப்புறம் நம்ம பிள்ளைகள் இல்லைன்னு அர்த்தம். உங்கள் பிள்ளை தப்பு செய்யும்போது கண்டித்து உணர்த்த மாட்டிங்களா? இல்லைன்னா நாளைக்கு பிள்ளை என்ன கேட்கும், நீ ஏன் அப்பவே சொல்லலை இல்லையா, பார்த்துட்டு பேசாமல் தானே இருந்தேன் அப்படின்னு. கண்டித்து உணர்த்துகிறார், அவர் சொல்கிறாரு தப்புன்னு. நான் ரோமர்களது நிறுவத்தை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஞாபகம் இருக்குது, முடிஞ்சோடனே சிலருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்கள், என்ன ஒரு பையன் வந்தால் பிள்ளை கண்ணிலெல்லாம் தண்ணி, அப்படியே நல்லா விசுவாசி பாருங்கள், அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டான் பிள்ளருக்கு, ஒரே கண்ணிலெல்லாம் தண்ணி, பாஸ்டர் நான் பாவம் செஞ்சுட்டு நாக்கும், நான் ரட்சிக்கவே படலன்னு நினைக்கிறேன், நான் நரகத்துக்கு தான் போகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு நிச்சயமாக தெரியும் பாஸ்டர் அது அப்படின்றான். ஏன்டா ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு அவன் சொல்கிறான், இந்த மாதிரி பின்ன ரட்சிக்கப்பட்டிருந்தானே இப்படி நடக்குமா பாஸ்டர், நான் இப்படி செஞ்சுருப்பேனா, நான் இந்த பாவம் நான் செஞ்சுருப்பேனா, இப்போ பாருங்கள் ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, கோயிலுக்கு வர முடியல, சமாதானமாக இருக்க முடியல, ஒன்றுமே இல்லை, ஒரு எந்த விதமான பரிசுத்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கெட்டு போயிட்டேன் பாஸ்டர் நான், இது ரட்சிக்கப்பட்டிருந்தேன்னு அப்படி ஆயிருக்காது இல்லையா, நான் ரட்சிக்கவே படலன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன கொஞ்சம் கண்ணீரை தொட முதல்லன்னு. நீங்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறதே எனக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு தான் சொல்லுது. ஏன்னா அங்கே ரோட்டில் போயிட்டுருக்கிறவெல்லாமா வந்து இங்கே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறான், பாவம் செஞ்சேன் பாவம் செஞ்சேன்னு. அவன் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பவுடர் அடிச்சுக்கிட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு ஸ்டைலாக கிளம்பிடுறான் பாவம் செய்கிறதுக்கு, சந்தோஷமாக அவன் பாவம் செஞ்சுட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறான், ஒரு உணர்வும் இல்லாமல். ஆனால் நீ வந்து என்னைக்கோ ஒரு நாள் செஞ்ச அந்த ஒரு பாவத்துக்காக கண்ணீரோ கண்ணீரோ விட்டுக்கிட்டு வந்து அவ்வளோ வேதனையோடு வந்து இங்கே கண்ணீரோடு நிற்கிறியே, அதுவே எனக்கு என்ன சொல்லுது, நீ கடவுளுடைய பிள்ளை, அதனால தான் உனக்கு இந்த உணர்வே வந்துருக்குது அப்படின்னு. அன்னையோட கண்ணீர் நின்று போச்சு பாருங்க. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இன்வஸ்தீரம் களைந்தி, எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தாலிடை காட்டினி, உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அவனியில் நானே எந்த ஆண்டவரே என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே, எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இன்வஸ்தீரம் களைந்தே, எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தே, காட்டி நீர் உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திரே ரவணியில் நானே. ஆடி பாட செய்தி, இந்த இன்வஸ்தீரம் களைந்தே, எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தாலிடை காட்டினீர், உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன், அமர்ந்திரேன் அவனியில் நானே. ஆடி பாட செய்தி, இந்த இன்வஸ்தீரம் களைந்தே, எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷம்